ஃபனி புயலால் என்ன பாதிப்பு ஏற்படும், இதில் ஏதாவது நன்மை இருக்கான்னு வெதர்மேன் வெளியிட்ட அறிக்கையில் இருந்த சில தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப வலிமையான ஃபனி புயல் சென்னை கரையை கடந்தால் தண்ணீர் பிரச்சனை தீரும்னு தமிழ்நாடு வெதர்மேன் சொல்லியிருக்காரு. வங்கக்கடலில் சில நாட்களுக்கு முன்னாடி உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வலிமையாகி காற்றழுத்தமாக மாறியிருக்கு. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் பல இடங்களில் இடியோட கூடிய மழை பெய்து வருது. இந்த நிலையில் தெற்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்தம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்றைக்கி மாறியிருக்கு. இது இன்னும் 20 மணி நேரத்துக்குள்ளே ஃபனி புயலாக மாறிடும்னு வானிலை மையம் சொல்கிறாங்க. இதை பற்றி தமிழ்நாடு வெதர்மேன் தன்னோட சோசியல் மீடியா பேஜில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா வானிலை அறிக்கைகள்லையும் புயலை பற்றி ஒரே மாதிரியான கருத்தை தான் சொல்லிட்டு வராங்க. ஏராளமான மழை, முன்னறிவிப்பு செய்யப்பட்ட புயலானது மழையால் தடுத்து நிறுத்தப்பட்டால் அது ரொம்ப தீவிரமடைஞ்சு எந்த இடத்துக்கு போகுதோ அங்கே ஏராளமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஃபனி புயல் தமிழ்நாட்டை கடந்தால் வறட்சி போய் வெள்ளப்பெருக்கு ஏற்படும், இந்த புயல் தமிழ்நாட்டுக்கு உறுதியாக வரும்னு நம்ம கணிக்க இன்னும் ஒரு நாள் தேவைப்படுது. அதே சமயம் இந்த வலிமையான ஃபனி புயல் சென்னை கரையை கடந்தால் இங்கே இருக்க தண்ணீர் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விடும், நம்ம ஊர் ஏரிகள்லாம் நிறைஞ்சிரும். ஆனால் ஆக்ரோஷமான இந்த ஃபனி புயலால் ஆயிரக்கணக்கான மரங்களை நம்ம இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.